ஏப்ரல் மாதம் தாங்க சார். என்ன சார்? ம், ஆமாம் சார். அது வந்து கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அந்த அமைப்பு, அந்த சம்பவம் நடந்த காலங்கள், அந்த சம்பவம் நடந்தது பாருங்கள், அந்த காலம் வந்து கரெக்டாக கேது புத்தி. எப்பவுமே இந்த திருமணம் இதெல்லாம் வரும்போது கேது புத்தி இந்த மாதிரி நேரத்துலாம் பண்ணக்கூடாது சார். எப்போ பண்ணலான்னா, கேது வந்து 5, 7, 11, 3 இந்த மாதிரி காமிச்சா பண்ணலாம். ஏன்னா கேதுங்கிறது பிரிவினைக்கு காரணம் சார். சிதைத்தல் அப்படிங்கிறது கேதுவோட காரணம். இல்லை, கேதுவோட புத்தி வருது இல்லையா, அப்போ நம்ம பண்ணும்போது அந்த கேது வந்து 3, 5, 7, 9னா நல்ல விஷயம், கெட்ட விஷயம்லாம் பிரிஞ்சு போயிடும், நல்ல விஷயம் இருக்குன்னு அர்த்தம் சார். கேதுக்கு வந்து பிரிதல்னு பேர். அப்போ பிரிக்கிறது அப்படின்னா அந்த பிரித்தல் என்பது நமக்கு சாதகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு அரிசியில் கல் இருக்குது, இது பிரிக்கிறது நல்லதாக கெட்டதா சார்? நல்லது தான். ஓகேங்களா? இந்த பேனாவில் மூடி இருக்குது, இது பிரிக்கிறது நல்லதாக கெட்டதா சார்? கெட்டது தான். இந்த பேனாவுக்கு மூடி என்பது ஒரு பாதுகாப்பு. இது இல்லைன்னா என்ன ஆகுனா, இது ஒரு நம்ம இப்படி போட்டுட்டு போக முடியாது, கீழே விழுந்துடும். அப்போது இப்போ கேது 6, 8, 12னா நல்ல விஷயத்தை பிரிக்குதுன்னு அர்த்தம். அது கேது 5, 7 போகணும்னா அது எந்த வீட்டுக்கு, இது லக்னத்துக்கு சாதகமாக போயிருந்தால எது கெட்ட விஷயமோ அதை பிரிக்கும். லக்னத்துக்கு சாதகமாக போகுது இல்லையாத, லக்னத்துக்கு பாதிப்பு தராத விஷயத்தை அது பிரிக்குது. 6, 8, 12 லக்னத்துக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயத்தை அது பிரிக்குது. இது காரகங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம வெறும் காரகங்கிறது, கிரக காரகங்கிறது அப்படியே இருக்கும். பாவ காரகமாக ஃபிக்ஸ் பண்ணும்போது லக்னத்துக்கு அது சாதகமா, லக்னத்துக்கு அது பாதகமா அப்படின்னு எடுத்துக்கணும். கேது 5, 9 தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா, தொழிலை பிரித்து விட்டுரும். பிரிவினை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, கேதோட காரகம் பிரிவினை சிதைத்தல் அப்படின்னா தொழில் சம்பந்தமான விஷயத்தை அது சிதைச்சு விட்டுருவோம். அதே கேது வந்து உங்களுக்கு 6வது வீட்டை காமிக்குதுன்னா அங்கே தொழிலை சிதைக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 6வது பாவம் தொழில் வளர்க்கக்கூடிய பாவம் தானே. அப்போ 7, 11 விஷயத்தை சிதைக்குது. நண்பர்கள் அவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அந்த நண்பர்களை பிரித்து விட்டுரும். வதந்தி, அதுக்கெல்லாம் கேது தான் காரணம். வதந்தி, நமக்கு தெரியாத ரகசியங்கள், நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார் அவர் பார்த்துருக்க மாட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த கண்ணாடி கைட்னா ரொம்ப தூரத்தில் இருந்தவங்க யாருன்னு தெரியாது. அந்த கடைசியில் இருக்கிறவங்க வெள்ளை சட்டை போட்டுருந்தாங்கன்னா எனக்கு தெரியாது. அவர் ஒரு மணி நேரம் வந்து வணக்கம் வணக்கம் சொல்லியிருப்பார், நான் கவனிச்சிருக்க மாட்டேன். வேறு யாரோ வணக்கம் சரிங்க சார் அப்படின்ட்டு இருப்பேன். அப்போ என்ன அவனை வந்த நீங்கள் கவனிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்த கேது வந்து 6 தொடர்பு கொள்ளும் போது. சொல்லுங்க. ஆ மேடம், நல்லா இருக்கும் மேடம், நல்லா இருக்கும், பிரச்சனை இல்லை. ஏன்னா அது 5வது வீட்டுக்கு சாதகமாக தானே இருக்கு. இல்லை, அதாவது நம்ம எந்த பாவத்துக்கு 12வது பாவமாக வருதோ அதுதான். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 5னு காமிக்குதுன்னு வச்சிங்களேன், கேது வந்து 3, 5, 7, 11 காமிக்குது. இப்போ கேது மூலமாக எது கிடைக்குது நமக்கு? கரு தான் கிடைக்குது. அதாவது 3வது வீடு விளம்பரம், 5வது வீடு நீங்கள் சொல்கிற குழந்தை பிறப்புனா அது எல்லாம் 5வது வீட்டுக்கு சாதகமாக தான் இருக்குது. அப்போ இது பிரச்சனையை தராது. இன்னும் சொல்லப்போனால் உடம்புல இருக்க கழிவுலாம் வெளியேறிடும். இந்த நீர் கட்டி அது இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், இதெல்லாம் காணாமல் போய்ட்டு குழந்தை நல்லா உருவாயிடும். ஆ சார், ஓ சரி சரி சரி, வேகமாக போயிடலாம் கவனிக்கலாம். ஆ என்ன சார்? அதான் சார், கேது எப்படி இருக்கு பாருங்க சார். உங்களுக்கு 2, 4, 6, 8 வருது இல்லையா? அப்போ அது அவ்வளோதான். அது என்ன சார்? அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ செவ்வாய் புத்தி ஓடுது இல்லையா, ராகு புத்தியில் முடிவு எடுத்துடலாம் சார். ராகு புத்தியில் நீங்கள் முடிவு எடுத்துடலாம். ஆ, அது இப்போ எடுத்துடலாம். பிறந்து எடுத்துடலாம் முடிவு. இருந்தே நீங்கள் எனக்கு பிரிவுங்கிற மாதிரி தான் வரும் அது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அந்த திருமணம் நடந்த அந்த காலகட்டங்கள் என்ன கேள்வியில் வந்துருத்தால ஒரு சம்பவம் ஆரம்பிப்பது. ஏன்னா அங்கே டிசிஷன் வந்து 7வது பாவமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 7th ஹவுஸே எங்கேயுமே இல்லை. நம்ம புத்தகத்தில் இந்த மாதிரிலாம் எழுதிருக்க மாட்டோம். ஏன்னா புத்தகத்தில் எழுதுறதுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே போகிறதால வந்துடும். நம்ம ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ப்ராட் மைண்டோட பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ 7வது பாவமே இல்லைங்க.
ஒன்பதாவது பாவம் இருக்கு. நம்ம கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு திருமணம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சரிங்க, பண்ணிடுங்க. சார் நான் அவர் ஃபோன் பண்ணி கேட்கலாம், ஒருவேளை வந்துட்டே இருந்தார் தான், ஒரு மணி ஆயிட்டதால. இல்லை, ஒருவேளை அவர் வந்துட்டே இருந்தார்னா வரட்டும், இல்லைனா வந்து மறந்தே போயிட்டேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரேன்னா சரிங்க சார், சரிங்க சார். ஓ அப்படியா, சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார். ஓ சரிங்க சார், சரிங்க சார். நல்லா போயிட்டு, நல்லா போயிட்டு. ஏன்னா இவர் நம்ம உதயநன் சார் வந்திருக்காரு, அதுதான். சரி, அப்போ நீங்கள் வரது ஒரு 3 o'clock நம்ம தமிழ் பண்ணிட்டு. உதயநன் சார், உதயநன் சார், ஆமாம், அப்படிதான் சொன்னார். பட் ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்தார் உங்களுக்கு வருங்கிட்டு. அப்பறால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வேணும், அவர் கிளம்பி இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார், நான் அவர் கிளம்ப சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. 3 மணி ஆகும், உங்களுக்கு கொடுத்துடலாம் சார். சாப்பிட்டு போகலாமே. ஏன் சார், சரி சரி சார், அதான் சார், அதனால் இங்கே என்ன அப்படின்னா, இந்த 9வது பாவம் தான் நிறைய இருக்குது சார். இப்போ அந்த முடிவு தான் எடுத்தோம். ஏன்னா வயசு நமக்கு ஆகுது. என்னென்னா வயசு ஒரு 25 வயசுனா சரி யோசிக்கலாம், சமாதானம் பண்ணலான்னு. நீங்கள் அது மாதிரி அமைப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் அடுத்து அதான் சார். சரிங்க சார், சார் அதாவது இங்கே பார்க்கும்போது சார், இந்த 7வது பாவத்தை விட 9வது பாவம் தான் வெயிட்டாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி நம்ம முடிவெடுக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நம்ம இந்த பாவம் நல்லா இருக்கா, ஒரு பாவமும், 7வது பாவம் முதல் திருமணம், 9வது பாவம் 2வது திருமணம். 7வது பாவத்தை விட 9வது பாவம் நல்லாயிருக்கு. 7வது பாவத்தை எந்த பிளானட்டும் தொடர்பு கொள்ளலை, அதனால் அந்த முடிவெடுத்தோம் சார். நம்ம இது நடைமுறை வாழ்க்கையும் அப்படி தான் வருது இங்கே, அதுதான் சார். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அவங்க ஜாதகத்தில் நிறைய பிளானட் ஒற்றைப்படைய பாவமாக இருந்தால் நான் போனால் கன்சிடர் பண்ணலாம். இன்னொரு டைம் ஒரு மேரேஜ் மாதிரி பண்ணிக்கலாம். அது மாதிரி வேணால் ஒரு தாலி வேணால் இன்னொரு டைம் வேணால் கட்டலாம். அது உணர்ச்சி ரீதியாக அப்படி வேணால் நம்ம வாங்கிட்டு போகலாம், அதுதான் சார். அது வேணால் பண்ணலாம் சார். அப்படி பண்ணும்போது நம்ம நல்ல ஒரு அந்தரம் அந்தரம் சூட்சுமத்தை சந்திரனுடைய ஸ்டாரில் பண்ணுங்க. சந்திரனுடைய ஸ்டார் இருக்கு இல்லையா, அப்படியா? ஓஹோ, அதாவது என்னன்னா சார், நல்லா புரிஞ்சுங்களேன், இந்த நேரம் இந்த முகூர்த்தம்ங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். நம்ம ஜாதகத்தில் விதி பிரகாரம் தான் எல்லாம் முடியும் சார். அதாவது விதியை மாற்றவே முடியாது. விதி எவ்வழியோ அவ்வழி தான் நம்ம நம்ம இந்த முகூர்த்த நாள் இதெல்லாம் குறிக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் நல்லா இருக்கணும், அன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை ஆகும். ஏன்னா முகூர்த்தங்கிறது சந்திரனுடைய நாளுங்கிறது அன்னைக்கு 3/11ங்கிறதால 7க்கு நல்லா இருக்கும், இதுவுக்கு நல்லா இருக்கு, வரக்கூடிய விஷயம்லாம் கொஞ்சம் அன்னைக்கு நல்ல அமைதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், அந்த மாதிரி மீனிங் சார். அதாவது முகூர்த்தத்தை நல்ல நேரமாக ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுலாம் இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக என்னங்க சார், எல்லா கல்யாணம் கல்யாண நாள் தான் எல்லா கல்யாணம் நடக்குது. ஆக்சுவலாக எல்லாருக்கும் மேரேஜ் ஒரே மாதிரி ஆகிடுதா? அதாவது ஜாதகத்தில் விதி மதி கதி 3 செட்டப். விதிங்கிறது நல்லா இருந்தால் ஒரு பிரச்சனையும் வராது. விதிங்கிறது பாவக்காரன் கிரகக்காரன். மதிங்கிறது என்னங்க சார், கதிங்கிறது 2 நாள் 3 நாளைக்கு கதை தான் சார்.
அது வந்து லைஃப்பை வந்து பெரிய அளவு தூக்கி நிறுத்தாது. அது விதி எவ்வழியோ அவ்வழியே மதி. ஓகேங்களா? அதுதான் சார் அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம் சார். கொஞ்சம் அவங்க ஜாதகத்தையும் பார்ப்போம் சார். என்ன சரிங்க சார், சரிங்க சார், ஓகே சார். அடுத்து மோகன்குமார். இப்போ இனிமேல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலாம் சார், ஏன்னா இப்போ நான் கவனிக்கலான்னு இப்போ சார் டைம் சொன்னாலும் நானும் ஏதோ போனீங்க சிக்னல் என்ன கொடுத்தீங்களா எனக்கு? இப்போ நான் தான் கவனிக்கலையா? கொஞ்சம் உறக்கவே சொல்லலாம் சார். நீங்கள் அப்படியா? சரிங்க சார். அடுத்து வந்து மோகன்குமார் தான். இது லஞ்சு முடிச்சிடலாமா? டைம் ஆச்சு சார். சரி, நம்ம லஞ்சு முடிச்சு சார் 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்துருமா ஜாதகத்தை? சரிங்க சார். என்ன கேள்வி சார்? அந்த கேள்வியை மட்டும் போட்டு இனிமேட்டு வேகமாக போயிடலாம் சார். ஆ ஓகே சார். தொழில், புத்திர பாகம், ஆன்மீகம், என்ன சார் ரெக்டிஃபிகேஷன்? கடைசியார் 15வது ஜாதகம் ரெக்டிஃபிகேஷன் சார். எல்லாம் கையில் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் சார் யார் ஜாதகம் சார்? உங்கள் ஜாதகம் சார். உங்களுக்கு 45வது ஏஜ்? அப்படியா சார்? என்னோட ஜூனியரா நீங்க? சார் ஏஜ் ஆன மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அப்படியா? சரி சார், ஓகே சார். அப்போ இங்க தொழில் சார், தொழில் பார்க்கும்போது சார் நேராக வந்து 6வது பாவம் நல்லா தான். புதன் வந்து நல்லா இருக்கு, குருவும் நல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜோதிடத்தையோட தொழிலாக பண்ணலாம், ஜோதிடம் ஆன்மீகம். ஏன்னா புதன் 5வது பாவமும் ஜாதகத்தில் வந்து 3, 5, 9, 11ங்கிறதால குருவும் நல்லா இருக்கிறதால அதுவும் பண்ணலாம். ஆக்சுவலாக நடக்கிற தசை வந்து சந்திர தசை, இது கொஞ்சம் சாரி புதன் தசை. புதன் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், 4, 6, 10 போன தசை வந்து சனி தசை. சனி தசையோட புதன் தசை நல்லா தான் சார் இருக்கும். ஏன்னா சனி தசைங்கிறது கொஞ்சம் 2, 8 கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக தான் இருந்திருக்கும், வரவுக்கு செலவுக்கு சமமாக இருந்திருக்கும். புதன் வந்து பார்த்திங்கன்னா 4, 6, 10 இந்த புதன் தசை, புதன் புத்தி முடியத்துக்குள்ளே எதனா ப்ராப்பர்ட்டி கூட எதனா வாங்கலாம். ஏன்னா வாங்கியிருக்கீங்களா சார் இப்போ? அது அதுக்குள்ள வழி ஆரம்பிச்சிருப்பீங்க அதிகமாக. அடுத்து இந்த சுக்கர புத்தி, ஓ சுக்கர புத்தி வைக்க 12 இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கலாம் சார். ஆனால் கொஞ்சம் இந்த புதன் தசை வந்தோடனே கொஞ்சம் பொருளாதார வளர்ச்சி வந்தது இல்லை. ஏன் அப்படின்னா இது வந்து 2, 4, 6, 10 வந்துருத்தால. அப்படியா? ஃப்ளைட்டு ஏறுறீங்க? சரிங்க சார். ஏன்னா புதன் வந்து நல்ல தசை தான், அதனால் நல்லாவே இருக்கும். புதன்கிறது மற்றவருக்கு ஆலோசனை கூறுதல் இதுக்கெல்லாம் நல்லா இப்போ. ஏன்னா அவங்க ஜாதகத்தில் ஒற்றைப்படை பாவம் நிறைய வந்துச்சு, 1, 3, 7, 11 இதெல்லாம் வந்துட்டதால அகம் சார்ந்த அறிவு வந்து நிறைய இருக்கும். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் இதுவாக எடுத்துக்கலாம், நல்லதாக இருக்கு. ஓகேங்களா? குழந்தை ஸ்தானம், குழந்தை ஸ்தானங்கிறது 5வது பாவம் நல்லா தான் இருக்குது. குரு மட்டும் கொஞ்சம் வீக்கு. உங்கள் ஜாதகத்தில் பெரிய அளவுக்கு குறைபாடுகள் இல்லை சார். ஆக்சுவலாக மனைவியோட ஜாதகத்தில் தான் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. குழந்தை இல்லையா? அவனோட இல்லையா? அப்படியா? ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் 5வது பாவம் நல்லா தான் இருக்குது, குரு மட்டும் வீக்கு. போன தசை வீக்காக இருந்தாலும் லேட் மேரேஜா சார்? அப்படியா? என்ன சார்? நம்ம உங்கள் ஜாதகத்தில் வந்து குறைபாடுகள் அவ்வளோ இல்லை சார். ஏன்னா 5வது பாவம் நல்லா இருக்கு. 5வது பாவம் வந்து பார்த்தீங்கன்னா 3, 5, 9, 11 அது நல்லா தான் இருக்குது. குரு மட்டும் கொஞ்சம் வீக்கு, புத்திரக்காரகன். குரு வந்து 2, 4, 6, 10, 12 இது மட்டும் வீக்கு. திருமணம் இது குழந்தை பாக்கிறது கொஞ்சம் தடைகளை காமிக்குது. இருந்தாலும் லக்ன பாவம் நல்லா இருக்குது, அதனால் டெஃபினட்டாக குழந்தை உண்டு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. மனைவியோட ஜாதகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா போன தசை வந்து கொஞ்சம் வீக்கு, பட் அதனால் குழந்தை பிறப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. மனைவியோட ஜாதகத்தில், அவங்க ஜாதகத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் கொஞ்சம் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த 5வது பாவமும் வீக்காக போயிருந்தால் தான் நம்ம பயப்படணும். அது நல்லா தான் இருக்குது. 2வது லக்ன பாவமும் நல்லா தான். ஆ சொல்லுங்கள். என்ன மேடம்? என்ன மேடம்? 7 விட? ஆமாம் மேடம், ஆமாம் மேடம், நல்லா தான் இருக்குது. பட் அவங்க மனைவியோட ஜாதகத்துலேயும், அதாவது
ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் வரலாம் ஆக்சுவலாக. இருந்தாலும் இவங்க மனைவியோட ஜாதகத்துலேயும் ஒரு குறைபாடு இருக்கிற மாதிரி தெரியுது. மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்களா சார், ரெண்டு பேரும் நல்லாயிருக்கா இல்லை ஏதோ குறை இருக்கும். ஏன்னா அவங்க ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஏதோ ஒரு குறைகள் இருக்கும். ஆனால் வந்து குழந்தை பாகியம் நிச்சயம் உண்டு. ஏன் அப்படின்னா ஐந்தாவது பாவம் நல்லா இருக்குது, ரெண்டாவது வந்து லக்ன பாவமும் நல்லா இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய புத்தி வந்து கேது புத்தி வந்து நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக இந்த கேது புத்தியும் சுக்கர புத்தியும் நல்லா இருக்குது, அதனால் அதில் எப்படியும் அதில் குழந்தை பிறந்துடும். ஓகே சார், அடுத்து சார் நான் சாப்பிட்டு பண்ணிடலாம் சார். அதுக்கு முன்னாடி சாருக்கு வந்து ஆ சார் அசோகம் சார் கொஞ்சம் வாங்கலாம் சாருக்கு கொடுத்துடலாம். சீல் சீல் ஆ
சாருக்கு வந்து நம்ம ஜோதிட ஆதித்யா அப்புறம் ஆச்சாரியான் ரெண்டு பக்கத்தை வாங்குறாரு. அன்பார்ந்த நண்பர்களே, அன்பார்ந்த நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாள் வந்து எனக்கு சென்ற மாதம் விழா நடக்கும்போது சென்னையில் கிடைக்க வேண்டியது. சொன்னார் விதி மதி கதின்னு சொன்னார். இந்த கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கணுமில்ல, அங்கே போய் வாங்கிறதுக்கு ஒரு கொடுப்பினை இல்லை. ஆனால் இறைவன் வந்து அதை தடுத்தாலே எங்கள் ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றிட்டான். நோயிலிருந்து ரெண்டு பேரும் விடுபட்டுட்டோம், அது ஒரு கொடுப்பினை தானே. இப்போ நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த பாடத்துக்கு முன்னாடியே நான் வேறு சிலதெல்லாம் படித்தேன். பராசரப்படி படிச்சிருக்கேன், கேபியில் வேறு சிலருடைய முறைகள்லாம் படிச்சிருக்கிறேன். அப்புறம் இந்த முறைக்கு வந்தேன். ஒரு ஜோதிட ஆதித்யா பட்டம் பெற்றவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார், விஸ்வநாதன் அவருடைய பெயர். அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவர் மூலமாக தான் நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மகள் மூணு பேர் இங்கே வரக்கான வாய்ப்பு கிடச்சிது. நான் முதல்ல வந்தேன், அடுத்த ஆண்டு என்னுடைய மனைவி கூட்டி வந்தேன், அடுத்தது ரெண்டு வகுப்பு முடிச்சோடனே மகள் வந்துட்டான். ரெண்டு உதாரணத்தை சொல்லி இந்த வகுப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் தொழிலாளர் ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், தலைமை ஆசிரியர். அதனால் கொஞ்சம் உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் உதாரணத்தை வந்து உயர்ந்த கருத்தை மட்டுமே நீங்கள் பின்பற்றணும். ஓமை என்பது உயர்ந்ததுன்னு மேற்றேன்னு சொல்லுவாங்க. அதனால் நல்லது மட்டும் சொல்லணும், மற்றது ஒப்பிடக்கூடாது. ஏன்னா இது சரியாக பொத்தங்களையும் பார்க்கக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கனி வகைகளில் மூன்று கனிகளை சிறப்பாக சொல்லுவோமா? மா, பலா, வாழைன்னு சொல்லுவோம். மருத்துவத்தில் இன்றைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மருத்துவங்கிறப்ப நான் அது மூணு கேட்டகரியாக தான் பிரிக்கிறேன். சார் வந்து மருத்துவ ஜோதிடம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், மிக அருமையான புத்தகம். அது படிக்க படிக்க தான் தெரியும், படித்தோன்னு மாதிரி புரியாது, படிக்க படிக்க தான் புரியும். இந்த தனுஷத படத்தில் சொன்ன மாதிரி படிக்க படிக்க தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். எனவே அந்த வகையில் பார்க்கும்போது நான் பராசர படித்தேன், கேபி படித்தேன், தேவராஜ முறையான கேபி படிச்சிருக்கேன், பாஸ்கராமரை. அது கேபி பாஸ்கராமரைங்களை நாங்கள் கொஞ்சம் மாற்றி அகில இந்திய தேவசார ஜோதிடம்னு மாற்றிட்டோம். அந்த தேவம் இங்கே வருது இல்லையா, அதுக்கு என்ன காரணங்கிறப்ப இந்த மருத்துவத்தை பற்றியும் சொல்லலாம். அலோபதி மருத்துவம், ஆங்கில மருத்துவம், சர்ஜரி எல்லாம் இருக்குது. படிக்கிறதும் கஷ்டம், சிகிச்சை எடுக்கிறதும் கஷ்டம், நோயாளிக்கு பல தொந்தரவுகள்லாம் இருக்கும். இது மாதிரி தாங்க ஏறத்தாழ பராசர முறைங்கிறது. நல்ல மருத்துவம், மூணு மருத்துவம் உயிரை காப்பது தான், அதில் சந்தேகம் கிடையாது. அது கொஞ்சம் கடினமான முறைகள்லாம் இருக்கும். அடுத்தது இந்திய முறை, ஆயுர்வேத சித்தார்னு சொல்கிறது, அதுவும் நல்ல முறை தான். ஆனாலும் அது கொஞ்சம் பத்தியமெல்லாம் இருக்குது இல்லையா, அனுபவம் இருக்குது, பத்தியம் இருக்குது. அதுக்கு அடுத்த முறை என்னென்னா ஜெர்மன்லேருந்து வந்த முறை ஹோமியோபதி. இந்த ஹோமியோபதி மருந்து வேண்டான்னு சொல்கிற குழந்தை யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் சொல்லாது. இங்கிலீஷ் மருந்து வேண்டான்னு சொல்ல ஊசி கத்தி வச்சிருவார், கசப்பு மருந்து கொடுத்துருவார். என்ன கசப்பை மேலே இனிப்பு போட்டாலும் கசப்பு தான், வயிற்றில் போனோன்னு கசக்கும், என்னென்னமோ வந்துடும். ஆனால் இந்த ஹோமியோபதி மருந்து எப்படி இருந்தது, எல்லாருக்கும் எனக்கும் நோயால் குழந்தை சாப்பிடலாம், பக்கத்து குழந்தையும் கேட்கும். என் பேரன்லாம் ஒரு பேரன் கொடுத்தா அடுத்தவனுக்கு கேட்பான். ஏறத்தாள் அது மாதிரியான அந்த மருந்து சாப்பிடுவது மாதிரியான உணர்வை தான் இந்த அவருடைய பாடத்தில் நான் தெரிந்து கொண்டேன். அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதுக்கு முன்னாடியே நிறைய பட்டமெல்லாம் வாங்கிட்டேன். ஜோதிஷ ஆச்சரிய பட்டம் இன்னொருத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, கலாநிதி பட்டம் வாங்கியிருக்கேன், என்னென்னமோ பட்டமெல்லாம் வாங்கினேன். ஆனாலும் இதை ரசித்த மாதிரி நான் மற்ற ரசிக்கலை. ஒன்றும் எனக்கு பக்குவம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது என்னுடைய தசாபுத்தி அந்த டைமில் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஏதோ காரணம் இருக்கலாம். ஆனால் நான் அனுபவித்தேன் என்னென்னா, ரொம்ப இனிமையான அனுபவமாக இவற்றை படிக்கும்போது, இவர் கூட படிக்கும்போது, இவரோட மாணவோட சேர்ந்து படிக்கும்போது, அசோன் சாரோடேந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறேன். ரொம்ப அருமையாக பாடங்களை புரியுது. இதில் நீங்கள் எத்தனை பேர் பழைய முறை படிச்சுருக்கீங்கன்னு தெரியாது. எந்த முறை வேணால் படிங்க, இந்த முறையை விடாதீங்க. இது ரொம்ப எளிமையாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறக்கான முறையாக இருக்குது. மூணாவது நாளே வந்து பேச சொல்கிறாருன்னா இது வேறு முறையில் முடியாது, கஷ்டம், முடியாது, சிரமம். காரத்துவங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கே 18 வருஷம் படிக்கிறதுல அந்த காலத்து இருந்திருக்கு. காரத்துவம் மட்டுமே 100,000 காரத்துவம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு டேபிள் போட்டு எழுதி வச்சுருக்கேன், அந்த பழைய காலத்தை போட்டதை பற்றி ஏறத்தாலும் ஒரு அரை கொயர் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோ இருக்குது, ஒவ்வொரு இதுக்கும் காரத்துவம். எவ்வளோ சிம்பிள் பண்ணி இதில் அடக்கி கொடுத்துருக்காரு பாருங்கள். கிருஷ்ணமூர்த்தி ஐயானு அடக்கினார், அதையும் சுருக்கியிருக்கிறார் அவர். அதனால் ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோமியோபதி முறை. இன்னொன்று, இந்த பழத்தை பற்றி சொல்லணே, பலாப்பழம் எப்படி அது சாப்பிட்னா சாதாரணமா?
அதுக்கான முயற்சிகள், கத்தி அறுத்து எண்ணெயை பூசி சுளை எடுத்து உள்ளே பார்த்தாலே சாப்பிட்டு சில சமயம் பிடிக்காது சில குழந்தைகளுக்கு, ஆனால் எடுத்தால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவர் பராசர முறையை படித்தவர், அதை விடமாட்டார். இன்னும் அந்த பழைய முறைகள்லாம் கரெக்டாக சொல்கிறார் பாருங்க, சாரங்கள் சரியாக சொல்கிறாரு, திசைகள் சரியாக சொல்கிறாருன்னா அந்த பராசர முறையை படித்ததுனால நீங்கள் வாய்ப்பு இருக்கும்போது எல்லாம் படித்து முடிச்சுட்டு அப்புறம் படிங்க, அது படிங்க நான் சொல்ல மாட்டேன் நான், தேவையில்லை. இப்போ மாம்பழம் எப்படி இருக்குது, அதோட சாப்பிட்ற முறை வேறு, அதை விட சுலபமான பழம் எதுங்க? வாழைப்பழம். குழந்தையிலேருந்து கிழமை வரைக்கும் என் பேரன்லேருந்து நான் வரைக்கும் சாப்பிட்றேன், 2 வயசு பேரன் இருக்கான், அவனும் சாப்பிட்றேன் நானும் சாப்பிட்றேன். அதுவும் சில பேர் தோலை உரிச்சே கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆசிரியர் நமக்கு கிடச்சிருக்கிறார். கைதட்ட வேண்டாமா? ஏன்னா இந்த மாதிரி எளிமையாக இந்த பாடத்தில் நடத்தவே முடியாது. கெமிஸ்ட்ரி நடத்தலாம், சயின்ஸ் நடத்தலாம், மேத்ஸ் நடத்துறது கஷ்டம் உங்களுக்கு தெரியும், மேத்ஸை விட கஷ்டம் ஜோசியம். ஆனால் அது எளிமையாக எவ்வளோ சுவையாக அழகாக நடத்துகிறாரு, இது நமக்கு ஒரு வாய்ப்பு. எந்தெந்த வயசில் கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் 60 வயசுக்கு மேலே தான், 65 வயசுக்கு மேலே தான் இவற்றை வந்து உட்காந்தேன். முன்னாடி கூட வேறாலும் படித்தேன், ஆனால் 65 எனக்கு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்குலாம் முன்னாடியே கிடச்சிருக்கு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ முருகசுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, அசோகன் சார்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் சொல்லுவாங்க, எனக்கு இன்னும் அந்தளவுக்கு வரல, ஏன்னா நான் பழைய முறை அங்கேருந்து எனக்கு வந்து கிராஸ் அடிக்குது. அதை அடிக்கும்போது அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் இதை மட்டுமே ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக பாருங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சென்னைக்கு போக முடிஞ்சால் போங்க, இல்லை இங்கே வரும்போதெல்லாம் 2வது, நான் ஒரு 6 இதுக்கு வந்திருக்கேன் இங்கே. நமக்கு 2வது வரும்போது கட்டணம் கம்மி, தெரியுமில்ல உங்களுக்கு, 2வது வந்தால் கட்டணம் கம்மி. சில இடத்துல கூப்பிடவே மாட்டாங்க, இவர் கூப்பிட்றாரு வாங்க வந்து உட்காருங்கிறாரு. அதை பயன்படுத்திக்கோங்க. ஒரு 6 மாதம் தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் நீங்கள் தைரியமாக போர்டு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது அனுபவத்தில் என்னுடைய இங்கே கூட்டி வந்தவங்களாம் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, சில பேர் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் அவங்க அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவராஜ் சார் வந்து நீண்ட நெடுங்காலம் குழந்தை குட்டிகளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஒரு வாரிசை தயார் பண்ணிட்டார். அந்த ஆசை தான், ஒருவேளை என்னை பார்த்தா வாரிசு தயார் பண்ணாருன்னு தெரியாது. நான் என்னுடைய தமிழ் துறைக்கு வந்து என் மகளை தயார் பண்ணி விட்டுருக்குறேன். எனக்கு வந்துட்டு பெரிய மகன், இன்னொரு மகன் இருக்காவ மெடிக்கல் சம்மந்தமாக செய்கிறான். தமிழில் இந்த மாதிரியே கவிதை கதையெல்லாம் எழுதலாம் கேட்டுக்காரு. நாட்டியம் தெரியும், பாட்டு தெரியும். நம்ம இதுக்கு விழாக்கு வந்தால் காலையில் வந்திருந்தோன்னா பிரார்த்தனை பாட்டு பாடியிருப்பான், அழகாக பாடுவான். அவள் பொண்ணை தயார் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி என்னுடைய தம்பி வந்து அவரும் ஒரு வாரிசு தயார் பண்ணியிருக்கிறாரு. அந்த பாப்பாவோட புத்தகத்தை அவர் கையால் நான் இப்போ வாங்கணும், காசு கொடுத்து தான் வாங்கணும். அதையும் சொல்லிடுற முக்கியமாக விதியா அந்த பொண்ணுடைய புத்தகத்தை நான் வாங்க விரும்புகிறேன். அவர் குடும்பமும் அவரும் அவரை சார்ந்திருக்கிற எல்லாரும் இந்த ஆண்டு ஏறத்தாழ ஒரு 500 பேருக்கு பட்டம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் சார், 536 பேருக்கு இந்த மாதம் மட்டும். இது வேற யாருமே செய்ய முடியாது. அதில் நிச்சயமாக 500 பேரில் வந்து 100 பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ மற்றவங்க இன்னும் அடுத்த மீட்டிங் வந்து 2 கிளாஸ் வந்தோன்னு பண்ணுவாங்க, அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்தல. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மூத்தவன் என்ற முறையிலும் தமிழ் ஆசிரியருங்கிற முறையில், ஏன்னா தமிழ் புலவர் வாழ்த்துனா ரொம்ப காலத்து இருப்பாங்க. தமிழ் புலவர் எழுதின பாட்டு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டு வரலாறு இருக்குது. நான் ஒரு தமிழ் புலவர், தமிழ் புலவருடைய மகன், தமிழ் புலவருடைய என்னுடைய தாயாரும் தமிழ் புலவர். அதெல்லாம் பார்த்தா அவருக்கு ரொம்ப என்னை பிடிச்சி போச்சு. குரு காலில் தான் மானவன் விழுகணும். அவர் என்ன பண்ணானோ, முதல் வந்து என்னுடைய காலில் விழுந்தார். ஐயா என்ன, நீங்கள் எனக்கு முன்னாடியே எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, என்னுடைய வயசு என்னுடைய தாப்பனார் மாதிரி இருக்கிறீங்கன்னு சொன்னார். இந்த பணிவு இருக்கிறவங்கெல்லாம் மேலே வரைக்கும் போயிட்டே இருக்காங்க, அவங்களை யாருமே தடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமே சுற்றிட்டு இருந்த தம்பி இப்போ வந்து வடநாட்டில் போய் இங்கிலீஷில் பேசுகிற ஆரம்பிச்சிட்டாரு. ஆங்கிலத்தை புத்தகம் வெளியிட்டிருக்குது. அதுக்கு என்னால் உதவி செய்ய முடியல, என்னுடைய உடல்நிலை காரணமாக செய்ய முடியல. தம்பி சுப்பிரமணியம் அழகாக பண்ணியிருக்கிறார், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவரை சந்திக்கிறக்காக தான் கொஞ்சம் நேரம் இருந்தவங்களால் ரொம்ப நேரம் மனைவியால் உட்கார முடியாது. எனக்கு பார்க்குற எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கண்ணை கூசினு ஒரு மாதத்துக்கு கேட்டலைட் பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 60 வயசாச்சுனாலே வருமல்ல கண்புறை, அதை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால ரொம்ப நேரம் உட்கார முடியல. அதனால் அடுத்த முறை 8வது முறை வகுப்பு நீங்கள் வரும்போது நான் என்னுடைய துணையும் உங்களை வந்து பார்க்குறோம், சந்திக்கிறோம். இவங்களை முன்னாடி ஒருத்தர் வந்திருக்கீங்களாம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி? இல்லை இல்லை சார். நன்றி நன்றி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. சாப்பாடு வந்துட்டு இருக்கு. போயிடலாம் பார்க்கலாம். சரி 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 ஆ சரிங்க சார் சரி. ஓகே சார் ஓகே சார். மதியம் நம்ம அந்த மீதி ஜாதகத்தெலாம் மதியம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம் சார். மீதி ஜாதகத்தெலாம் ஜஸ்ட் ஒவ்வொரு ஜாதகத்தை ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டா சரியாயிடும். ஓகே சார்.
லஞ்ச் விட்டுலாமா எப்படி சார்? நான் வந்துட்டு இருக்கேன். என்ன அப்பா? என்ன சார்? என்ன சார்? என்ன சார்? அது வரைக்கும் அடுத்த ஜாதகம் என்ன சார்? ஒரு இது எங்கே இருக்கு சார்? இருக்கா சார் எல்லாருக்கையும் சார்? இன்னும் வரலையா சார்? ஆஃப்டர் லஞ்சு கொடுத்துடலான்னு பாக்குறீங்களா? கொடுத்துருங்களா? அப்படியே இருந்தா கொடுத்துருங்க. இப்போ பின்னடிக்கணுமா? அப்படியே கொடுத்துருங்க. என்னங்க சார்? என்ன சார்? ஆ ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை, தெய்வ கொடுப்பினைங்கிறது நாம் எந்த விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணுறோமோ அந்த விஷயத்துக்கு சாதகமாக தொடர்பு பண்ணுறோம் சார். இப்போ திருமணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறோன்னா அந்த ஒன்பதாவது வீடு வந்து ஆறை தொடர்பு கொண்டா, ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா திருமணத்துக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னு அர்த்தம். இப்போ திருமணத்துக்கு தெய்வத்தோட அனுகிரகம் இல்லை அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், ஓகேங்களா? இதே உங்களுக்கு ஜாதகத்தில் ஏழாவது வீடும் சுக்கரனும் ரெண்டும் நல்லா இருந்து லக்னமும் மற்றதுனா கெட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் அதுக்கு நம்ம 80% மார்க் கொடுக்குறோம், ஓகேங்களா? அதாவது இந்த ஒன்பதாவது பாவங்கிறது ஒரு கூடுதல் தகுதி. ஆனால் லக்ன பாவமும் இதுவும் நல்லா இருந்தால் பாவ காரகமும் கிரக காரகம் கெட்டு போயிருந்தாலும் ஓரளவுக்கு அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பாவக்காரகமும் கிரகக்காரகம் ரெண்டுமே கெட்டு போனவங்களுக்கு அது திருமணமே நடக்காதுங்கிற மாதிரி. பாவமோ கிரகமோ ரெண்டுத்துல எதனா ஒன்றாவது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓகேலா? பாவக்காரகம் ஏழாவது வீடும் ஆறு பன்னெண்டு, சுக்கரனும் ஆறு பன்னெண்டு, லக்னமும் ஆறு பன்னெண்டு, இந்த மாதிரி நிறைய ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சிக்கல், அவங்களுக்கு திருமணம் ஆகாது. ஏழாவது அஞ்சாவது வீடும் நாலு எட்டு பன்னெண்டு, குருவும் நாலு எட்டு பன்னெண்டு, லக்னமும் நாலு எட்டு பன்னெண்டு அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பிறகு பெரிய சிக்கலாக போயிடும். அதாவது நமக்கு பாவ காரகமும் கிரக காரகமும் மெயின், ஓரளவுக்காக அனுபவிக்கிறோன்னா லக்ன பாவம் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? அடுத்த ஜாதகம் காசி சார். இந்த ஜாதகம் சார் இருக்கா? எல்லாருக்கும் எல்லாருக்கையும் இருக்காது. என்ன கேள்வி சார் அது? என்ன ஜென்ரலாக ஜென்ரலான்னு பார்க்கும்போது சார், இப்போ ஜாதகம் ஸ்ட்ரைட்டான ஜென்ரலாக நடக்கிற தசா புத்தி. இப்போ இந்த ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளானட் ஆறு பன்னெண்டு ஆறு பன்னெண்டு மேலோட்டமாக பாருங்களேன், என்ன பாவம் சார் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு? ஆறு பன்னெண்டு ஆறு. அப்போ இவருக்கும் மன வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். லேட் மேரேஜு, மேரேஜே இல்லை, மேரேஜே இல்லை, அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா அந்த ஆறு பன்னெண்டுன்னு வர்றதால ஏழாவது வீடும் ஆறு பன்னெண்டு, சுக்கரனும் ஆறு பன்னெண்டு, லக்னமும் ஆறு.